எனது ஆறுயிர் நண்பன், இளமைக்கால நண்பனும், குருக்களமான ஒரு பிரீஸ்டுமான சண்முகராய குருக்கள் அவர்களின் மகள், ஒரே ஏகப்புதல்வி. அவருக்கு மூன்று பிள்ளைகள் இருந்து இருக்கிறார்கள். அதில் இரண்டு ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளை. ஏகப்புதல்வியை காணவில்லை என்று நமது திக்கரை வாழ் மக்கள் அனைவருமே திகச்சு தேடிக்கொண்டிருந்தார்கள். இறுதியில் அந்த பிள்ளை அந்த தேங்காய் பிடுங்க போன ஒருவரால் கண்டுபிடிக்கப்பட்டு கிணத்துக்கு வந்ததாக தகவல் தெரிஞ்சு நாங்கள் எல்லாருமே ரொம்ப சோகத்திலும், என்ன நடந்துச்சோ, நாம் அனைவரும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கின்ற, இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவோ அல்லது தீர்வு கூறவோ முடியாத ஒரு சம்பவமாக யாழ் பெரியாஸ்பத்திரியில் அந்த பிள்ளையின் சடலத்தை பரிசோதித்த டாக்டரால் அது தற்கொலை என்று தற்கொலை என்று முடிவு செய்யப்பட்டு அந்த சடலம் திரும்பவும் பாரம் கொடுக்கப்பட்டு அந்த சடலத்தை கொண்டு நாங்கள் எமது குருவானவர்களிடத்திலிருந்து கிரியைகள் செய்த பின்பு மீண்டும் மயானத்துக்கு கொண்டு போய் பிராமண முறைகளின்படி கிரியைகள் செய்து நாங்கள் அதை அடக்கம் செய்துவிட்டு நாங்கள் மீண்டும் அனைவரும் மீண்டும் நமது நண்பரின் வீட்டுக்கு வந்து அவரை ஆசுவாசப்படுத்தி இப்பொழுதுதான் நான் வந்திருக்கிறேன். அது தவறு. எக்காலகட்டத்திலும் நான் எமது பரம்பரையே சிவத்தொண்டும் அம்மன் தொண்டும் செய்து வருகின்ற பரம்பரை. எமது பரம்பரை தான் பாலாவுடை குறிஞ்சாக்குழி அம்மன் கோவிலின் ஆதிநகர்ந்தார்கள். அதன் வாரிசாக உயிர் வாழுகின்றவர் நான் ஒருவர். அதேபோல் திக்கரை முருகமூர்த்தி கோவில் தேர் திருவிழாவும் எமது பரம்பரை தான். எம்பர் வீடு, இது எம்பர் வீடு, அது சூரியன் கர்த்தரையும் எம்பர் வீடு நடத்தி வருகின்ற அந்த தேர் திருவிழாவை கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் தான் அதை செய்து வருகின்றேன். அவ்வேளையில் அங்கு நான் எக்காலகட்டத்திலும் ஒரு குருமார்களை உபயகாரரோ உபயம் செய்கின்ற அல்லது ஆண்டவரை தொழ செல்லுகின்ற பக்த ஓடியும் எக்காலகட்டத்திலும் ஒரு குருவானவர்களை தாக்க மாட்டார்கள். அது அனைவருக்கும் தெரியும். ஏதோ தவறுதலாக அவருக்கு ஏற்பட்டு எங்களுக்கு ஏற்பட்ட காயத்தை, வேறொரு பிரச்சனையில் வந்த காயத்தை நான் அடித்ததாக திட்டமிட்டு திரு பாரகேஸ்வரன் அரசியல் நோக்கங்களுக்காக என் மீது பழிச்சு அது அனைவருக்கும் தெரியும். இது பாடசாலை மாணவி படித்து கொண்டிருந்த பிள்ளை. அங்கு தகப்பன் பிள்ளைகள் எல்லாம் டிவி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பிள்ளை வீட்டுக்குள்ளே இருந்து படித்து கொண்டிருந்திருக்கின்றார். இருந்ததன் பின்பு ஒரு 30-45 நிமிடங்களில் அவர் வீட்டுக்காரர்கள் பார்க்கும் பொழுது பிள்ளையை காணவில்லை. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அன்று முழுக்க தேடி அடுத்த நாள் அதிகாலை 4 மணி வரைக்கும் தேடி இருக்கின்றார். அதன் பின் தொடர்ச்சியாக எங்கள் அவர்களுக்கு அங்கு அந்த கிணறு கொஞ்சம் தூரத்தில் கோவிலை தாண்டி உள்ள கிணத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அங்கே அந்த கிணத்துக்கு நேரே ஒரு தென்னை மரத்தில் தேங்காய் பிடிக்க போனவர் தான் அதை கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார். ஆகவே இது நாங்கள் கொலை என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் சந்தேகப்படவில்லை. ஏதோ ஒரு சிறு பிள்ளை என்னவோ தெரியாது, இதுவரைக்கும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியாத இதாக இருக்கிறது. ஆனால் தற்கொலை என்று ஆஸ்பத்திரியில் முடிவு செய்யப்பட்டு அந்த சடலம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் நினைக்கின்றோம் அந்த பிள்ளை ஏதோ ஒரு மனத்தாங்களில், இந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் ஏகப்பட்ட பிள்ளைகள் கவுன்சிலிங் செய்ய வேண்டிய அந்த பாரிய பொறுப்பை யாருமே தங்களுக்குள் உள்வாங்காமல் அப்பேற்பட்ட பாரிய பொறுப்பை செய்கிறதுக்கு முன்வராத காரணங்களினால் இந்த எங்களுடைய இளம் சிறார்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இப்பேற்பட்ட முடிவுகளை எடுக்கின்றார்கள். இதற்கெல்லாம் நாங்கள் சரியான கவுன்சிலிங் செய்து எங்களுடைய வருங்கால சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டிய எங்களுடைய கடமையை நாங்கள் தவறு. அப்பேற்பட்ட ஒரு நிலை தமிழ் தேசியவாதி. எனது கடந்த காலங்களில் என் மீது குற்றம் சாட்ட முனைகின்றவர்கள் கூட தங்களது வாழ்க்கையை ஆரம்பிக்க முன்னதை அல்லது இந்த பூமிக்கு பிறப்பதற்கு முன்னரே நாம் தேசிய தங்களை தேசிய அரசியலை பலப்படுத்துவதற்காக
எந்த ஒரு போலீஸ் விசாரணைக்கோ எந்த ஒரு என்னை போலீஸோ கூப்பிடவில்லை. அது முற்றிலும் தவறானது. கார்நகர் மாணவியின் தற்கொலை தொடர்பாக என் மீது குற்றச்சாட்டப்பட்டிருக்கும் அனைத்து குற்றங்களையும் நான் மறுக்கிறேன். அது சம்பந்தமாக இதுவரைக்கும் காவல் நிலையத்திற்கோ அல்லது ஒரு போலீஸ் அதிகாரியோ எனக்கு கோல் பண்ணதும் கிடையாது, நான் என்னோட கதைத்ததும் கிடையாது. நாங்கள் நேற்று கூட அந்த இடத்தில் இருந்த பொழுது மரண விசாரணை அதிகாரி நீதிபதி விசேஷ நீதிபதி வந்திருந்தார்கள். அங்கே நான் அவர் கொலை உண்ட அந்த மாணவியின் தந்தையாரோடு இருந்திருந்தேன். இப்பொழுது கூட நான் மாணவியை கொண்டு போய் நாங்கள் மயானத்தில் கடமைகள் செய்துவிட்டு அவர்களுடைய வீட்டுக்கு போய்விட்டு தான் வருகின்றேன். என் மீது குற்றஞ்சாட்ட முனைபவர்கள் எவருமே அங்கே காணவில்லை. திட்டமிட்டு ஒரு அசிங்கமாக ஒரு தகப்பன் பிள்ளையை இழந்திருக்கிறார். ஒரு கிராமம் சோகத்தில் தூங்கியது. கார்னர் மக்கள் எல்லாம் அங்கு வந்திருந்தார்கள். அனைத்து மக்களும் வந்திருந்தார்கள். அவே அந்த சம்பவத்தில் ஒரு காலடியோ ஒரு கருணையாக வந்து அங்கே அஞ்சலி கூட செலுத்தாத மிக குறுகிய எண்ணம் கொண்ட மனிதர்கள் எங்கள் மீது இப்பேற்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கின்றனர். இது மிகவும் தவறானது. துவாரகேஸ்வரன் உண்மையாகவே அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கே வரையில்லை. இன்றைக்கு சம்பவம் நடந்து ஆஸ்பத்திரியிலிருந்து சடலம் கொண்டு போய் நாங்கள் அடக்கம் செய்து அதுக்குரிய கிரியல் எல்லாம் செய்து திரும்பவும் நான் சண்முகராய குருக்கள் வீட்டுக்கு வந்து தான் இப்போ வெளியில் வந்து நான் வந்திருக்கின்றேன். இதுவரைக்கும் துவாரகன் அந்த இடத்துக்கு கூட வரையில்லை. இது அஞ்சலி கூட செலுத்தாமல் ஒரு ஊர் பிறந்த மகன் அஞ்சலி கூட செலுத்தாமல் தன் குறுகிய நோக்கத்துக்காக முகன் உள்ள இந்த சம்பவங்களை சொல்கிறார். இவர் எங்களுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம் தலைவர்கள் இவின் ஒரு காலகட்டத்தில் முதலமைச்சரை கூட இவர் குற்றஞ்சாட்டியிருக்கிறார். இவர் எல்லாரையுமே குற்றஞ்சாட்டுகிறார். அவருக்கு உண்மையாகவே நான் என்ன சொல்லுவதென்றால், வடமாகாணத்தில் ஏகப்பட்ட சிறார்களுக்கு கவுன்சிலிங் செய்யணும், துவாரகேஸ்வரனுக்கும் கவுன்சிலிங் செய்யணும். அதுதான் நான் நினைக்கிறேன். அதுக்காக நான் துவாரகனிட்டு அனுதாபப்படுகின்றேன். அவரது உறவினர்கள் அவரை சரியான ஒரு மருத்துவரிடம் கொண்டு போய் அவரை கவுன்சிலிங் செய்யுமாறு மிகவும் பணிவனுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவின் தொடர்புகளை தொடர்பாக நாங்கள் கேள்விப்பட்டவுடன் நாங்கள் அப்பொழுதுதான் பிதிர்கடன் முதலமைச்சருடன் சென்று பிதிர்கடன் செய்திருந்தோம் கேள்வி. அதன் பின் சில மீடியா நண்பர்களுடன் நாங்கள் இது சம்பந்தமாக வித்யா கொலை சம்பந்தமாக குறிக்கட்டுவார் போலீஸுக்கு போயிருந்தோம். அங்கிருந்து ஒரு போலீஸ்காரரை அந்த எங்களது வானில் கொண்டு வருவதற்கு போலீஸ்காரர் கேட்ட பொழுது நான் சொன்னேன், நாங்கள் எங்களுடைய வாகனத்தில் நான் தான் அதை ஓட்டிக்கொண்டு சென்றிருந்தேன். அப்பொழுது நான் சொன்னேன், தயவு செய்து நாங்கள் கொண்டு போக முடியாது, நீங்கள் உங்களுடைய போலீஸ் அதிகாரியை நீங்கள் அனுப்ப வேண்டும். அவர் நான் அதுக்கு மறுத்திருந்தேன். பிறகு துவாரகேஸ்வரன் அந்த மீடியா நண்பர்களுடன் சேர்ந்து அந்த போலீஸ் அதிகாரியும் எங்களுடன் கூட்டி வந்தார். கூட்டி வந்த பொழுது இடையில் மக்கள் மறித்து விட்டார். மறித்து கண்ணாடியை தட்டினோட நான் கண்ணாடியை திறந்ததுக்கு எனக்கும் துவாரனுக்கும் கொஞ்சம் முரண்பாடு வந்துவிட்டது. அதன் பின்னர் அந்த போலீஸ் அதிகாரியை நாங்கள் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் கொண்டு வந்தோம். அடுத்த நாள் மாவியன்னர் எல்லாரும் போய் அவர் மீது நடக்கிய துவாரகேஸ்வரன் போயிருந்தார். அவருக்கும் மக்கள் அவர் மீது வாஞ்சகொண்டு ஏதோ தாக்கம் ஏற்பட்ட பொழுது வந்ததாக எனக்கு கேள்விப்பட்டேன். ஆனால் அன்று இரவு வேலனை மக்கள் எல்லாம் கொதித்தெழுந்து போலீஸ்காரருக்கு எதிராக போராட்டங்கள் நடத்திய பொழுது நானும் துளசியும் மற்றும் உலக நண்பர்களும் சென்றிருந்தோம். அந்த நிலையில் நான் அங்கு சென்று அந்த மக்களை ஆசுவாசப்படுத்தி அங்கே அவர்களுக்கு ஒரு தீர்வு கண்டு அங்கே அந்த போலீசாரை நான் நீக்கி அந்த போலீசாரையும் பண்ணி மக்களையும் சாந்தப்படுத்தி அனுப்பிவிட்டு நான் வந்திருந்தேன். அது அடுத்த நாள் இங்கு ஒரு பெரிய கலாபரமே நடந்து ஏகப்பட்ட இளைஞர்களும் அப்பாவிகளும் சிறை செல்ல நேரிட்டது அனைவருக்கும் தெரிந்தது. ஆகவே எனக்கும் வித்யாவின் கொலைக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. நான் துவாரகீஸ்வரனோடு எங்களுடைய மாவீரர்களுக்கும் மக்களுக்கும் எமது முதலமைச்சரை கொண்டு பிதிர்கடன் செய்ததன் பின்பு துவாரகீஸ்வரனுடைய அன்றிரவு போனான். அடுத்த நாள் நானும் துளசியும் அதாவது தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பட்டுக்கோட்டை தொகுதியைச் சேர்ந்த துளசிதாசனும் நானும் ஊடக நண்பர்களும் போயிருந்தோம். அது போய் நாங்கள் மக்களை விட்டு வரவில்லை. அந்த வீடியோவெல்லாம் நான் பதிவு செய்திருந்தேன். அந்த யூடியூப்பில் இப்போவும் இருக்கின்றது. நான் அவர்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்து அப்பொழுது
பிரதிபலிச்சு, அதாவது மேலதிக டிஐஜி, அதாவது சீனியர் டிஐஜி அவர் ஜேதுங்காவுடன் கதைச்சு அவர்களுக்கும் அவர்களுக்கும் மக்களுக்கும் இருந்த முருகல் நிலையை நான் தீர்த்து வைத்து நான் வந்திருந்தேன். அடுத்த நாள் அவர் என்னை சந்திப்பதாக இருந்தால் நான் அன்றிரவு துவாரகீஸ்வரனுடன் நானும் துவாரகீஸ்வரன் இன்னும் ஒரு போயும் கொழும்பு போய்விட்டோம். ஆனால் அடுத்த நாள் இங்கே ஏகப்பட்ட இளைஞர்கள் இந்த வித்யா கொலை தொடர்பாக அவர்கள் போராட முற்பட்ட பொழுது அவர்கள் எல்லாம் காவல்துறையினரால் பிடிக்கப்பட்டு சிறை செய்யப்பட்டார்கள். அங்கே இளைஞர்கள் படித்த மாணவர்கள் ஏகப்பட்டோர் உள்ளுக்கு போனார்கள். அன்றும் அங்கு நின்றிருப்பேனாய் இருந்தால் அந்த பிரச்சனையை நான் இலகுவாக தீர்த்து வைக்க முயன்றிருப்பேன். ஆகவே நான் எமது மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது நான் அங்கு எனது உயிரையும் பொருட்படுத்தாமல் போய் தீர்ப்பு வைப்பதற்காக முற்படுகின்ற ஒரு நபர். நான் ஒரு தமிழ் தேசியவாதி. ஆகவே எனக்கும் என் வித்யாவின் கொலைக்குமோ அல்லது எனது நண்பரின் மகளின் தற்கொலைக்குமோ எந்தவித சம்பவமும் இல்லை. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி. அதாவது உண்மையாகவே துவாரகீஸ்வரன் சரியான மருத்துவரிடம் கொண்டு செல்லப்பட்டு அவருக்கு சரியான கவுன்சிலிங் செய்யப்பட வேண்டும். அன்பார்ந்த எனது உறவுகளே, எனது காரணர் துவாரகீஸ்வரன் சம்பந்தப்பட்ட எனது உறவுகளே, நீங்கள் உடனடியாக துவாரகீஸ்வரனை ஒரு நல்ல மருத்துவரிடம் காட்டி அவருக்கு கவுன்சிலிங் செய்து அவரை வாழ வழி செய்யுங்கள். அவருக்கு வாழ்வதற்கு நல்ல ஒரு சரியான ஒரு உதவி புரியுங்கள். சொந்த ஊரில், அதாவது நாங்கள் தவழ்ந்து நடந்து எழும்பியோடி தெரிஞ்ச உறவுகள், எங்களை இளமை கால நண்பர்கள், சண்முகராஜ குருக்களாக இருக்கட்டும், சரவணபவ சர்மாவாக இருக்கட்டும், ஈவன் அவரது தகப்பனாராக இருக்கட்டும், அல்லது உலகேஸ்வர சர்மாவாக இருக்கட்டும், அவர்கள் அனைவருமே என்னோட படித்த எமது உறவுகள். கடந்த காலங்களில் நாங்கள் அரசியல் தமிழ் அரசியல் போராட்டங்களில் வேறுபட்ட இயக்கங்களுக்காக வாதிட்டு இருந்திருந்தாலும் நாம் அனைவரும் உற்ற நண்பர்கள். அப்பேற்பட்ட ஒரு இடத்துல எனது ஊரைச் சேர்ந்த எமது தூரத்து உறவுக்காரனான இந்த துவாரகீஸ்வரன் அந்த ஐயரின் பேற்பட்ட கவலை நடந்த இந்த சம்பவத்தில் காலடி எடுத்து கூட வைக்கவில்லை. ஈவன் விஜயகலா எமது மண்ணின் மங்கை விஜயகலா கூட நேற்று வந்திருந்து ஏகப்பட்ட நேரங்கள் அங்கு செலவழித்து அந்த ஐயருக்கு உரிய யாக்களை கூப்பிட்டு காவல்துறையை கூப்பிட்டு பல உதவிகள் செய்திருந்தார். அவ கூட வந்து போயிருக்கிறார். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் துவாரகீஸ்வரர் கேவலம் அரசியலுக்காக கன காழ்ப்புணர்ச்சியை வித்யாவின் கொலை சம்பந்தமாக போகிறார். ஊரில் ஒரு 16 வயது கூட நிரம்பாத ஒரு மாணவி எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கது முறையில் அதிசயிக்கத்தக்கதாக அவ தற்கொலை செய்து கொண்டார். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் துவாரகீஸ்வரன் எமது மக்களிலும் எமது மண்ணிலும் விருப்பம் கொண்ட அவர் உண்மையாகவே அன்பு கொண்டவராக இருந்திருந்தால் கட்டாயம் அங்கு வந்திருக்க வேண்டும். அவர் விராமல் முகநூலில் கேவலம் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக என்னையும் எனது தமிழ் தேசியத்துக்கான அரசியலையும் கேவலப்படுத்துவதற்காகவும் அசிங்கப்படுத்துவதற்காகவும் அவர் ஒரு தரங்கட்ட நடவடிக்கைகளை செய்கின்றார். இது தவறானது.